பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்து நீங்கள் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நாம் ஆராதனைக்குள் பிரவேசிக்கும் முன்பாக நாம் ஜெபம் செய்வோம் கண்களை மூடி கிருபையுள்ள தகப்பனே இந்த நல்ல நேரத்துக்கு ஆயுமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஓடு கூட இணைந்து துதிக்க ஆண்டவரே இந்த முகநூல் மூலமாக தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே பாடல்களிலும் ஆராதனையிலும் கர்த்தர்கரம் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் உம்முடைய கிருபையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் தேவ வல்லமையினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் தொடப்படுவார்களாக நிரப்பப்படுவார்களாக ஆண்டவரே வீட்டிலே உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவர்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கர்த்த சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவரையும் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி இசை வாசிக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த கேமராவை கேமராமேனை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் தேவகரம் ஆளுகை செய்வதாக இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம் சுவாமி வல்லமை ஆளுகை செய்யட்டும் அபிஷேகம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம தெரிந்த சில பாடல்களை நாம் பாடி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் உன்னை அதிசயங்கள் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் என்ற பாடல் விசேஷமாக இந்த நாட்களில் நாம் எல்லோரும் அதிசயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நிச்சயமாக நான் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட வருகிறது ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண செய்ய போகிறார் நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம் பிரைஸ் சொல்லார் ஹல்லேலூயா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார் நீ அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார் வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் திறந்தே வழிவிடுமே வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் திறந்தே வழிவிடுமே தடைகளெல்லாம் தகந்தே போகுமே சொல்லுங்க தடைகளெல்லாம் தகந்தே போகுமே இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே நீ அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறை மகனாவே சுவாங் நடந்திடுமே குறைகளெல்லாம் எஸ் இந்த காலை வேளையில எல்லா குறைகளையும் ஆண்டவர் மாற்றுவார் நம்முடைய தேவைகளை சந்திப்பாரே வாதையெல்லாம் மறைந்தே போகுமே வாதையெல்லாம் மறைந்தே போகுமே பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே உன்னை
அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். தைரியமாய் மறுபடி சொல்லு, உன்னை அதிசயம் காண செய்வே. எஸ் லார்ட், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு அதிசயம் நடந்துரும். அவர் சொன்னதை செய்தவர், அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொழி வீசிடுமே. சொல்லலாமா? வழி நடத்தும் ஆண்டவருடைய அதிசயம் நடந்திடுமே. பேரொழி காரிருளில் பேரொழி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலோ, வனந்திரமே வழியாய் வந்தாலோ, வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா. இன்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டா. இன்று வாக்களித்தா தேவ இன்று நிறைவேற்ற வந்து விட்டா. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா. ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையை அதிசயம் செய்வார். காரிருள் வாழ்க்கையா இந்த வாதை நேரத்தில் நம்ம துயரப்பட்டு வேதனையோடு இருந்தோம். ஆண்டவருடைய பேரொளி வீசி நம்மை அதிசயங்களை காண செய்ய போகிறது. இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் அவர் நமக்குள் வசிக்கிறார் என்ற பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த பாடல், கைகளை தட்டி நாம் பாடுவோம். கைகளை தட்டுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். செய்கின்றவர் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசய. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசய. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கு செவிடருக்கு சுகம் தந்தார் அதிசய. குருடருக்கும் சொல்லுவோம்,
நினைக்கும் அந்த அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறாரே ஒரு சொல்லாலே எழுப்பினார் அதிசய ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசய அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கின்றவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் ஆமே செய்கின்றவர் சொல்லுவோம் கண்களை மூடி கைகளை தட்டி ஆவியிலே நிறைந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்பாவை பார்த்து சொல்லுவோம் அற்புதத்தை செய்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா நமக்குள் வசிக்கிறார் பாவியான என்னையும் மாற்றினார் அதிசய பாவியான என்னையும் மாற்றினார் அதிசய மீது நேசக்கர நீட்டினார் அதிசய இழையன் மீது நேசக்கர நீட்டினார் அதிசய அதிசயங்கள் செய்கின்றவர் நமக்குள் இருக்கிறார் செய்கின்றவர் இயேசு நமக்கு வசிக்கிறார் தைரியமா சொல்லுவோம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்கு வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கின்றவர் இயேசு நமக்குள் வசிக்கின்றார் ஹல்லேலூயா இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிட முடிந்த முழங்கால் படிட்டு எழுந்து நிற்கிறவர்கள் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து சொல்வோமா அதிசயங்களை செய்கிறவரே அற்புதங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா எல்ஷடாய் உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் அடைக்கலமே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம் பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை காக்கிறவ உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அவர் பொய் சொல்லாத தேவனாய் இருக்கிறீரே நீர் மனம் மாறாத தெய்வ ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை ஜீவனுக்குள்ளே நடத்தி இருக்கிறேன் மரணம் எங்களை ஆளுகை செய்வதில்லை எந்த வாதம் எங்களை அணுகுவதில்லை எந்த பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது தீங்கு எங்களை சேதப்படுத்துவதில்லை தீமை எங்களை தொடுவதில்லை இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் இந்த பாடல் ஆராதனையின் மூலமாக பார்க்கிறவர்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஜீவன் இறங்கட்டும் என்று நான் ப்ரோஃபசியா சொல்லுகிறேன் ஆண்டவரே அவர்கள் வீட்டுக்குள்ளே ஜீவன் வரட்டும் அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஜீவன் வரட்டும் ஆண்டவரே வி ஸ்பீக் யுவர் லைஃப் ஃபாதர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறேன் அவர்களுக்குள்ள ஜீவன் வரட்டும் அவர்களுடைய முடியாத சூழ்நிலையில ஒரு ஜீவன் வருவதாக பலவீனத்திலே ஒரு ஜீவன் வருவதாக நிச்சயிக்கிறேன் தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்கிறவர் தடைகளை உடைத்து அதிசயங்களை செய்கிறவர் வியாதிகளை மாற்றுகிறவரை உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே Thank you Holy Spirit Praise God Hallelujah கொஞ்ச நேரம் நல்ல துதிப்போ சந்த ரிபக்கலதா நாமா அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தனி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நினைப்பேன் ஆம் தேவ பிள்ளைகளே நாம் இந்த நேரத்துல இனி என்ன நடக்க போகிறது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் யோசிக்கிறதை காட்டிலோ கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன நன்மைகளை செய்தாரோ அவர் நம் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை நினைத்து பார்த்து நித்தம் நித்தம் நினைத்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது
நிச்சயம் அந்த அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை கொண்டு வரும். அவருடைய நடத்துதலை ஓ நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நிதானித்து பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அதே வழியில் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடி துதித்து ஆராதிப்போமே. அண்டைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே. அகமகிழ்ந்து ரெடி ஸ்டார்ட். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்து தத்தானி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தானி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்து கத்தானி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தானி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அளவற்ற அன்பினால் நம்மை நிரப்பினார். ஓ எண்ணற்ற நன்மையினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறாரே. அவரை துதிப்போமே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமாய் பிரதாபா மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேரே. மாசில்லாத நேசரே மகிமாய் பிரதாபா பாசத்தாலும் பாத பற்றிடுவேரே. ஓ அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்து கத்தானி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தானி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தரே உன் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரே உன் செயல்கள் மகத்துவமானதே. கத்தரே உன் செய்கைகள் ஆமே சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நித்தோமே பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நித்தோமே பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்து கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் அடைக்கலமே உமது அடிமை நாங்கள் ஆண்டவரே. பிரசன்னத்தினால் நாங்கள் அடிமையாக்கப்பட்டோம். உம்முடைய அன்பினால் அடிமையாக்கப்பட்டோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அடிமையாயிருப்பதை குறித்து மகிழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி நிற்கிறோம். உம்முடைய உதவிக்காக ஏந்தி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசைகளுக்காக கைகளை ஆண்டவரே விரித்து அப்பா எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதையா. உம்மை நோக்கி பார்க்கிறோமே. உம்முடைய தூய கிருபயங்களை தாங்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. Glory to God. Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். நித்தம் காக்கிறவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லோர்ட். ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோமே. எல்லாம் சொல்லி அவர் நன்மைகளை நினைத்து துதிக்கலாமா ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். இந்த இடத்துல உம்முடைய வல்லமை வரட்டும்.
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வீட்டிலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே கண்ணீரோடு அழுகிறவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் கண்ணீரை துடைக்க தேவ கரம் நீட்டப்படுவதாக அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாறும்படி இந்த ஆராதனை நேரத்திலே ஜெபிக்கிறையா ஆண்டவரே உதவிக்காய் கதறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் யாரும் இல்லையே உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று அழுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்க பிரசன்னம் அவர்களை தொடுவதாக சாரிபாத் விதவை வீட்டிலே எண்ணெய் மாவு குறையாமல் ஆசீர்வதித்த அந்த வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உதவிக்காய் அழுகிறவர்களுக்கு வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே Thank you holy god இஸ்ரவேலி பயப்படாதே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவர் பயப்படாதே என்று சொன்னீரே உம்மை துதிக்கிறோம் ஐயா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 நீரே போதும் நீரே போதும் மகிமை கிருபை பிரசன்னம் உம்முடைய அபிஷேகம் ஒன்று போதும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஷாதாரா தீனா மாதாரா லாதாரா ரிமஹான்சா ரிபிக்கோ துரோ ஷேகேலே பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில அதிசயம் நடப்பதாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீ சுகமாக்கும் நீ வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் இந்த துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் விசேஷமாக இந்த நாளிலே ஒரு சங்கீத பகுதியை இப்பொழுது வாசிக்க கேட்போம் நூறாம் சங்கீதம் சங்கீதம் நூறு பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே உங்களை பார்ப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் இதுக்கு விசேஷமாக இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் திருமண நாள் கொண்டாடுகிற உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அது மாத்திரமில்லை விசேஷமாக இந்த நாளில் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்தால் கட்டாயமல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனுக்காக கொடுக்க விரும்புகிறவர்கள் இந்த நாளிலே கீழே கொடுக்கப்படுகிற நம்பருக்கு நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நாளிலே கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் கேட்க போகிறோம் வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11 விசேஷமாக 1 நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களோடு கூட விசுவாசத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் இந்த நாட்களில் விசேஷமாக நமக்கு மிகவும் தேவையான ஒன்று ரெண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று விசுவாசம் இரண்டாவது ஜெபம் இந்த கொரோனா வைரஸ்னாலே கோவிட் 19 இந்த நோய் தொற்றுனால் அநேக
வீட்டிலே அமர்ந்து தனிமைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் வீட்டிலே உட்கார்ந்து சில வாரங்களாக நாம் ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம் என்று சொல்லி புரியாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை நான் சொன்னேன், இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிற விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எஸ், நாம் பார்க்காததை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம், காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நமக்கு சிலை வழிபாடுகள் இல்லை, விக்கிரக ஆராதனைகள் இல்லை. நாம் தேவனை ஆவியோடு நாம் துதிக்கிறோம், ஆவியோடு கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். இந்த விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் அன்பு கூற முடியாது. விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஜெபிக்கிறவனுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசித்தால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவ மகிமையை பார்க்கக்கூடியவனாய் இருக்கிறான். விசுவாசம் யார் வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த விசுவாசத்திலே அவன் நல்ல பலன்களை அவன் பெற்றுக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். வேதாகமத்திலே பல நபர்களை நான் உங்களுக்கு முன் அடையாளமாக வைக்க முடியும். விசேஷமாக ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது தேவனுடைய நீதியாய் இருந்தது என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆண்டவரை விசுவாசித்தார். அந்த நாட்கள்ல இப்படி மின்சாரம் இந்த நாள்ல இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற எந்த விதமான ஒரு நல்ல சூழ்நிலை அந்த நாட்களிலே இல்லை. அந்த நாட்களிலே ஒன்றும் ஒரு பெரிய அளவிலே லக்ஸரியான மூமெண்ட் எல்லாம் இல்லாத ஒரு காலத்திலே ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். குடும்பத்திலே ஒரு பெரிய போராட்டங்கள் பிரச்சனை அவர் வாழ்க்கையில இல்லாத, குழந்தை இல்லாத சூழ்நிலை, குடும்பம் பெரிய வாழ்க்கை, பெரிய குடும்பத்திலே அவர் இருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது அவர் கர்த்தரை விசுவாசித்தார், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை இந்த முகநூலும் இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேசங்களில் அநேகர் தேசத்துக்காக ஜபிக்கிற ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகருடைய பிரசங்கங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேக நேரங்களிலே நீங்கள் தனிமையா இருந்தாலும் அநேக ஊழியர்களுடைய ஜபத்தில் இணைந்து நீங்கள் ஜபத்தை நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஒருவரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு நிலையிலே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாரே. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை பாருங்க, என்ன விதமான ஒரு சோசியல் மீடியா எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம், மின்சாரம் இல்லாத காலகட்டங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அவர் விசுவாசித்தார். இன்று உங்களுடைய வீட்டை தேடி இந்த வார்த்தை வருகிறது, உங்களுடைய தொழிலை சார்ந்து உங்கள் தொழிலை தேடி இந்த வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையை விசுவாசிங்கள், காணப்படாதவைகளின் உறுதியா இருக்கிறது. இந்த நிலைமையிலும் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை விசுவாசிப்போ. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை விசுவாசிப்போ. இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் அவருடைய வார்த்தையை தேடும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையின்படி செவி கொடுக்கும் பொழுது, உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்கள் பதறமாட்டார்கள், விசுவாசிக்கிறவர்கள் அதிசயங்களை காண்பார்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க அதிசயத்தை இந்த நாளில் பார்ப்பீர்கள். விசுவாசத்தோடு நிலைத்திருங்க, விசுவாசமாய் காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது அல்லவா இரண்டாம் வசனத்தினாலே, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனாலே நற்சாட்சி பெற்றார்கள்? விசுவாசித்ததினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இன்னைக்கு நீங்க எதற்காக நற்சாட்சி உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? எதன் மேலே நற்சாட்சி உங்களுக்கு உண்டு? உங்களை குறித்து சொல்லும் போது எதை குறித்து நற்சாட்சி சொல்ல முடியும்? ஆனால் வேதாகமத்திலே சொல்லும் பொழுது இந்த அதிகாரத்திலே எபிரே ஆக்கியோன் எழுதும் பொழுது சொன்னார், இந்த 11 அதிகாரத்திலே 2 வசனத்திலே, உங்கள் முன்னோர்கள் நற்சாட்சியை பெற்றார்கள், இதனாலே நற்சாட்சியை பெற்றார்கள். எஸ், நாம் விசுவாசத்திலே உலகத்தை ஜெயிக்க வேண்டும்.
விசுவாசத்தினாலே நமக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்களை ஜெயிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நம்முடைய பலவீனங்களை ஜெயிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே இந்த உலகத்திலே வரக்கூடிய எல்லா வியாதிகளை நாம் வார்த்தையின்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்று உங்களை இந்த காலை வேளையிலே நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோது சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் ஒருபோது அவர்கள் சோர்ந்து போவதில்லை. அவர்கள் கர்த்தரை தேடுகிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள் இருக்கிறதுனாலே அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தால் நிச்சயம் தேவ மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். முதலாவது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு துவங்கும் போது எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அட்டைகளிலே நாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில வைத்திருக்கலாம், செவத்திலே மாட்டி வைத்திருக்கலாம். இன்னைக்கு அதை பார்த்து நீங்கள் யோசிக்கலாம், ஓ இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இன்னைக்கு நான் ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கிறேன் என்று நீங்க யோசித்துக் கொண்டிருந்தா இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, விசுவாசிக்க, விசுவாசிங்க, கடைசி வரையும் விசுவாசத்துல நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய ஜபங்களுக்கும் உங்கள் வாக்குத்தத்துக்கும் ஆண்டவர் பலன் தருவா. அவர் அந்த வார்த்தையின்படியாக உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்திலே பிலிப்பியர் எழுதின நிருபம் 4 அதிகாரத்திலே 4 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், தேவனுடைய வார்த்தை இதுதான், எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருங்க, எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எது கொடுத்தாலும் சந்தோஷப்படணும், எது கொடுக்காவிட்டாலும் சந்தோஷப்படணும். நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கிறதோ அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. யோபுவை குறித்து உங்களுக்கு இந்த நாளிலே நான் ஒரு சில வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திர, கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுடைய மனைவி அவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி அவனை யோபுவை வேதனைப்படுத்தின போது கூட அவர் மனைவியின் பேச்சை கேட்காமல் கர்த்தரை கனப்படுத்தினார். வீட்டிலே, உங்கள் வீட்டிலே ஒருவேளை அநேகர் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு இக்கட்டாய் வந்திருக்கலாம், நெருக்கடியாய் வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், வார்த்தையிலே விசுவாசமாயிருங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மேல விசுவாசமாயிருங்கள். அந்த வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. காணாததை விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசியாயிருக்கிறான். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறவன் எல்லா சூழ்நிலையும் தேவன் எனக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் தான் அவன் விசுவாசியாயிருக்கிறான். நாம் காற்றை காண்கிறவர்கள் அல்ல, மழையை காண்கிறவர்கள் அல்ல, எதையும் காணாமல் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை விளங்க பண்ணுகிற தேவனை காண்கிறவராய் இருக்கிறோம். வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிறவ, வார்த்தையை அனுப்பி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் இருக்கிறார். யோபு சொன்னார், எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டா, எல்லாவற்றுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதே பிலிப்பிய 4 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது 6 வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இந்த சூழ்நிலைகளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நீங்கள் உங்கள் தேவைகளை நினைத்து கர்த்தர் சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அவர் வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை அவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வார்த்தை உங்க வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடியதா இருக்கிறது. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நிச்சயம் செய்வார். அவர் எதை சொன்னாரோ அது தாமதித்தாலும் அந்த குறிக்கப்பட்ட தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். உன் வீட்டில எதை உன் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்தாரோ, இந்த ஆண்டில எதை கொடுத்தாரோ, இந்த மாதத்துல உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அதை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. வேதாகமம் இதைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பண்ணுங்க, எல்லாவற்றை குறித்து கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஓ இது என்ன நடக்கும், இது என்ன நடக்க போகிறது, இது நடக்குமா, இது நடக்காதா, என் லைஃப் எப்படி இருக்க போகிறது, என் வீடு கட்டப்படுமா, கட்டப்படாதா, என் திருமணம் நடக்குமா, நடக்காதா, ஓ என் பிள்ளைகளுடைய படிப்பு நிலை என்ன நடக்கும், இப்படி என்று கவலைப்படுகிறதுனால் ஒன்றும் நடப்பதில்லை. உலகம் எல்லாம் இருளுக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறது, அந்தகாரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா.
விசுவாசித்தால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும்போது நீங்கள் எதை குறித்து கவலைப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை வாழ்க்கையை நிச்சயமாக நிறைவாய் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற அதே அதிகார 7வது வசனத்தில் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளு. நோயை குறித்து பயப்பட வேண்டாம், வியாதி குறித்து பயப்பட வேண்டாம், உன் குடும்பத்தாரை நினைத்து கவலைப்படாதே. கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தோடு ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த காலை நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களை நிரப்போ, உங்கள் இருதயத்தை நிரப்போம், உங்கள் வீட்டை நிரப்போம், ஒரு பெரிய சமாதானம் உங்கள் வாழ்க்கையை நிரப்போம். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஆவியானவருடைய ஆளுகை இந்த நேரத்தை உங்களை நிரப்பும் என்று நான் சொல்லுகிறேன். Praise the Lord. Hallelujah. அவர் வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொன்னதல்லவா, அவர் சொல்லாகு அவர் கட்டளையிட நிற்கும். வேதத்திலே இன்னும் ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்ர. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆம், அதிசயத்தை செய்கிறவ முதலாவது நாம் விசுவாசிக்கிறோம், இரண்டாவது ஜபம் பண்ணணும். ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. ஆவியானவருடைய துணை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சத்திய ஆவியானவர் நம் வாழ்க்கையை நிரப்பாவிட்டால் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது, ஜெபிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வந்தால் மாத்திரமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கினால் மாத்திரம்தான் உங்களால் விடுதலையாக்கப்பட முடியும். எல்லா அடிமைத்தனத்தில இருந்து, எல்லா வியாதியிலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து, எல்லா அந்தகார சூழ்நிலையிலிருந்து, பிசாசின் கரத்தில் இருந்து, பிசாசின் கட்டுகளில் இருந்து, எல்லா பலவானின் கரங்களில் இருந்து கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில் அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அவருடைய வல்லமை மாறுகிறதில்லை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறாததாய் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில எந்த கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுகளை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுதலையாக்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ர. ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். எனக்கு எப்படி உங்களுக்கு விசுவாசம் வரும்? கேள்வி வசனத்தை நீங்க கேட்கறீங்க பாருங்க, வசன வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும். நீங்க வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும், நல்ல ஜெபம் செய்ய ஆரம்பிக்கணும். முதலாவது உங்களுக்குள்ள முதல் விசுவாசம் வர வேண்டும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே வேதாகமத்தில 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம், சகேயு என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தேட அவன் முதலாவது தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் ஒரு மரத்தின் மேலே ஏறினான். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே, அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவப்பிள்ளையே, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார், உன் வீட்டுக்கு வர விரும்புகிறார். உன்னை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் உன்னை அதிசயங்களினால் நிரப்ப விரும்புகிறார். நீ இழந்த சமாதானம், நீ இழந்த அதிசயங்கள், நீ இழந்த எல்லா சந்தோஷ சுகத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே கொடுப்பார். சகையோ வீட்டுக்கு அவர் சென்றது போல ஆனா எல்லோரும் சொன்னாங்க, என்ன இந்த மனுஷர் ஒரு பாவியான வீட்டுக்கு பிரவேசிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 10வது வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஓ, இழந்து போனதை தேட வந்திருக்கிறார். உன் ஆத்துமா ஓ விலையேற பெற்றது, நீ விலையேற பெற்றவள் என்று விசேஷித்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. சகையு வீட்டுக்கு போனவர், சகையு முதலாவது அவர் எப்படிப்பட்டவர் என்று தேடினான். இன்னைக்கு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை தேடுவோமே, விசுவாசத்தோடு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தேடுவோம், ஆராய்ச்சி செய்வோம்.
இயேசுவின் வசனங்களை வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இயேசு சொன்னார். சகேயுவை பார்த்து இன்னைக்கும் அதே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓ உங்கள் வீட்டிலே முடியாத நிலையில இருந்தாலோ, ஓ தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில நீங்கள் இருந்தாலோ, கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது ஒரு மாபெரும் வெளிச்சம், ஒரு வழி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ரட்சிப்பு உன் வீட்டுக்கு வரும். ஒரு மாபெரும் சமாதானம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார், சமாதானத்தை தருகிற தெய்வமாயிருக்கிறார், மன மகிழ்ச்சியை தருகிற தெய்வமாயிருக்கிறார். சகையு இயேசு எப்படிப்பட்டவர் என்று தேடி போன போது, இயேசு அவரை கூப்பிட்ட போது அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்ததுங்க. இன்னைக்கு இயேசு உங்களை அழைத்தார், உங்களை பெயர் சொல்லி அழைத்தார், அவர் உங்களை அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க அவர் வார்த்தையை செவி கொடுத்தா நிச்சயம் சகையுடைய இருதயத்துக்குள்ள வந்த சந்தோஷம் உங்கள் இருதயத்துக்குள் அந்த சந்தோஷம் வரும், உங்கள் வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷம் வரும், உங்கள் குடும்பத்துல அந்த சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். சகையோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போன பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, அவனுடைய வாழ்க்கையில இருந்த செயல்கள் மாறுகிறது. பாவியான மனுஷனின் வீட்டுக்குள் ஏன் இயேசு சென்றா? ஒரு பாவியுடைய நிலையை மாற்ற, அவனுடைய பண்பு நலங்களை மாற்ற, குணாதிசயங்களை மாற்ற இயேசு சென்றா. இன்னைக்கும் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு காலத்துல இயேசுவை அறியாத போது அவர்கள் பொய் பேசுகிறவர்களாய், திருடுகிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக, அநியாயம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அநேக பாவிகளை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி இன்னைக்கு அவருக்காக அவர் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நீதிமான் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது சகோதரியுடைய வீட்டுக்கு சென்ற தேவன் உங்கள் வீட்டுக்கு வருவா, உங்கள் தேவைகளை சந்திப்பா, ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வேதாகமத்திலே இன்னும் சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர, 5 வசனம் 6 வசனத்திலே, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாட்டி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுகுண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்லு, அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். அல்லேலூயா. விசுவாசத்தின் இரண்டாவது நிலை ஆண்டவர் சொன்னா, பெரிய விசுவாசம் அல்ல, கடுகு விதை விசுவாசம் உனக்கு இருக்குமானால் எங்க விசுவாசத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே என்று அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க, சீடர்கள் கேட்டாங்க. வேதம் அதான் சொல்லுகிறது. லூக்கா எழுதின 17 அதிகாரத்துல 5 வசனம் சொல்லுகிற, அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்க விசுவாசம் பெருகணும், இந்த இக்கட்டான நேரத்துல நம்மளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணும், எங்க விசுவாசத்தை பெருக பண்ணுங்க என்று ஜெபம் பண்ணுங்க. குறை சொல்லுகிறதை விட்டு விடுங்க, இஸ்ரவேல் மக்கள் போல முறுமுறுக்கிறதை விட்டு விடுங்க. ஓ எங்களுக்கு ஓ கறி இல்லையே, நல்ல விதை இல்லையே, நல்ல ஆகாரம் இல்லையே என்று சொல்லி வழியிலே புலம்பினார்களே, முறுமுறுத்தார்களே, அது போல முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அன்பு வைத்து அந்த வசனத்தின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமா தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தா உனக்கு காட்டாத்தி மரத்தை பார்த்து ஓ வேரோடு பிடுகிண்டு ஓ கடலிலே நடப்படு என்று சொன்னால் அது உனக்கு நடக்கும். எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், எல்லா நோய்களையும், இனி வரக்கூடிய எல்லா வாதைகளையும், கொள்ளை நோய்களையும், பலவீனங்களையும், பிரச்சனைகளையும், தேச மக்களையும், கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுவதில்லை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை விளங்க பண்ணுவா, அந்த வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கடுகளவு விசுவாசம் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கடுகு சிறியதுதான், ஒரு சிறு கடுகு விதையை கர்த்தர் ஒப்பிட்டு சொல்கிறார் விசுவாசத்திற்கு. உனக்கு சிறு விதை போல, கடுகு விதை போல உனக்கு இருதயத்துக்குள்ள ஆத்மாவிலே ஒரு விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசத்தின்படி உன்னை நான் உன் ஜபங்களுக்கு பதில் தருவேன். அல்லேலூயா. உன் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா, உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், உன் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பா. உன் நெருக்க காலங்களிலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பா, மறு பதில் கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஓ நாம் கூப்பிடும் பொழுது காது கேளாதவர் போல அல்ல, செவிடனை போல ஆண்டவர் இருக்க போகிறது இல்லை. நம்முடைய வார்த்தைக்கு, நம்முடைய ஜபத்திற்கு, நம்முடைய விசுவாசத்திற்கு, நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுத்து நம்மை சாட்சியாய் நிறுத்த போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் 11 அதிகாரத்திலே
ஒன்றாவசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. ஜெபத்துக்காக எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது ஜெபம் பண்ண கேட்கிறாங்க சீஷர்கள் சொல்றாங்க யோவான் தன்னுடைய சீஷனுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் விசேஷமாய் சொல்லுகிறேன். இந்த நாட்கள்ல இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த ஜெபத்தை நாள்தோறும் அறிக்கை செய்யுங்கள். பரமண்டல ஜெபங்களை அறிக்கை செய்யுங்கள். விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அன்றன்று சந்திப்பார். கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னியுங்கள். உங்கள் கடன்களை கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பாராக. உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப குறிப்பை எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டிலே அதிசயங்களை செய்வார். விசுவாசியுங்கள். காணாமல் விசுவாசிங்கள். தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய தழும்புகளை கண்டுதான் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் காணாத விசுவாசம் அது மேலான விசுவாசம். உருவங்களை பார்த்து விசுவாசிக்கிறதை காட்டிலும் கண்களை மூடி ஆவியிலே துதித்து ஜெபித்து ஆராதித்து தேவனை மெய்யான தெய்வம் என்று இயேசுவே என்னுடைய மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்கிற நாவு அது மேலான வல்லமையும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. இன்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. Amen. என் தேவனாய் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இது தேவநீர் அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிப்பீராக. துதியும் கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானுடைய அன்பைக்கும் சமாதான சந்தோஷம் பாதுகாவல் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். உங்கள் வீட்டை ஆளுகை செய்யும். உங்கள் ஊழியங்களை ஆளுகை செய்யும். கர்த்தர் என்றும் உங்களோடு கூட இருப்பார். God bless you. ஆமேன்.